ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர நாம் கோவிலுக்கு போறச்சே எங்கேருந்து சாமி கும்பிடணும் எங்கேருந்து சாமி கும்பிட்டா கடவுளோட அருள் பார்வை நம்ம மேலே விழுங்கிறத பற்றி பெரியவா சில விஷயங்களை சொல்லியிருக்கார் நாம் எல்லாரும் கோவிலுக்கு போகிறோம் கோவிலுக்கு போனா நாம் மூலஸ்தானத்தில் இருக்கிற சாமியை நேருக்கு நேராக நின்று தரிசனம் பண்ணுவோம் அந்த மாதிரி நேருக்கு நேராக நின்று தரிசனம் பண்ணக்கூடாதுன்னு மகா பெரியவா சொல்கிறார் கடவுளுக்கு நேர் எதிர நின்னால் எதிரிங்கிற மாதிரி ஆயிடுமா அது மட்டும் இல்லாமல் கடவுளோட நேரடி பார்வையை தாங்கிக்கிற சக்தி யாருக்குமே கிடையாது சரி நேருக்கு நேராக நின்று வழிபடக்கூடாதுன்னு சொல்லிட்டார் அப்போது எப்படி தான் வழிபடணும்னா கடவுளுக்கு இடது பக்கமோ இல்லை வலது பக்கமோ நின்று தான் வழிபடணுமா அப்படி நிற்கரிச்சே கடவுளோட கடைக்கண் பார்வை நம்ம மேலே விழுவோம் அந்த குளிர்ந்த பார்வை நம்ம மேலே பட்டால் வற்றாத செல்வமும் ஆரோக்கியமும் நமக்கு கிடைக்கிறதோட நம்ம பிரார்த்தனை எதுவா இருந்தாலும் கடவுள் நிறைவேற்றி கொடுப்பாராம் நம்ம பிரார்த்தனைக்கான பலன் நமக்கு கிடைக்கணும்னா சரியான இடத்துல இருந்து பிரார்த்தனை பண்ணணும் அது மட்டும் இல்லை எந்த மாதிரியான பிரார்த்தனைக்கு பலன் அதிகம் தெரியுமா கடவுள் முன்னாடி நின்று எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இதை கொடு கொடுன்னு கேட்க கேட்கக்கூடாது படித்தவனுக்கு நம்ம தேவை என்னன்னு தெரியாதா கண்டிப்பாக நம்ம பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு நம்ம தேவையை கடவுள் பூர்த்தி பண்ணி கொடுப்பார் மகாபாரதத்தில் போர் தொடங்குறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர்கிட்ட உதவி கேட்கறதுக்காக அர்ஜுனனும் துரியோதனனும் போனான் அந்த சமயத்தில் கிருஷ்ணர் தூங்குற மாதிரி பாவ்லா பண்ணிட்டு துரியோதனன் தூங்கிட்டு இருந்த கிருஷ்ணரோட தலை பக்கத்தில் உட்கார்ந்தான் அர்ஜுனன் கிருஷ்ணரோட கால் பக்கத்தில் கை கட்டி நின்றுட்டு இருந்தான் தூக்கத்திலிருந்து எழுந்த கிருஷ்ணர் முதல்ல அர்ஜுனனை தான் பார்த்தார் என்ன வேணும்னு கேட்டார் ரெண்டு பேரும் நடக்க போற யுத்தத்தில் எங்களுக்கு உன்னோட உதவி வேணும் கிருஷ்ணான்னு சொன்னான் துரியோதனன் கிருஷ்ணரோட படைபலத்தையும் பணபலத்தையும் கேட்டான் ஆனா அர்ஜுனன் கடைசி வரைக்கும் நீ மட்டும் எங்க கூட இருந்தா போதும் கிருஷ்ணான் கடைசி வரைக்கும் கிருஷ்ணர் கூட இருந்ததால பஞ்சபாண்டவர்கள் யுத்தத்துல ஜெயிச்சா பணபலத்தையும் படைபலத்தையும் கேட்ட துரியோதனன் என்ன ஆனான்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால நாம் கடவுள் கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுல தப்பு தப்பில்லை கடவுளை ஒசந்த இடத்துல வச்சு அவரால் நம்ம பிரச்சனையை தீர்க்க முடியுங்கிற நம்பிக்கையில தான் கேட்குறோம் ஆனாலும் கடவுள்கிட்ட யாசகமா கடவுளையே கேட்கணும் எனக்கு நீ தான் வேணும் கடைசி வரைக்கும் நீ என் கூடவே இருக்கணும்னு பிரார்த்தனை அனுகூலமான பிரார்த்தனை அதுக்கப்புறம் நம்ம கூட இருக்கிற கடவுள் எல்லாத்தையும் பாத்துக்க போறான் நாம எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு மகாபெரிவா சொல்றார் இதுதான் மகத்தான உண்மை ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் हर हर शंकर जय जय शंकर, कांजी शंकर, कामकोटी शंकर